வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு காணொளியில் இருவர் படத்தில் இடம்பெற்ற நறுமுகையே அப்படிங்கிற பாடலுடைய அந்த வரிகளினுடைய விளக்கத்தை பார்க்கலாம். என் சிற்றறிவுக்கு எட்டின வரை எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் விளக்கம் தெரிஞ்சால் கீழே கருத்து பதிவிடுங்க, அதையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். அந்த பாடல் இடம்பெற்ற சுச்சுவேஷன், காட்சி அமைப்பு எப்படி இருக்குன்னா, மோகன்லால் வந்து ஒரு திரைப்பட கதாநாயகன், ஒரு சரித்திரகால திரைப்படத்தில் நடிச்சிட்ருக்காரு. காதலன் ஒரு தோட்டத்தில் நடனமாடிட்டுருக்க காதலியை பார்த்து பாடுகிற பாடல். காதலன் காதலி இருவரும் பாடிக்கிற பாடல். அதில் என்னென்ன கருத்து பரிமாறிக்கிறாங்க அப்படிங்கிற வரிகளோட விளக்கத்தை பார்க்கலாம். முதல் வரி, நறுமுகையே நறுமுகையே நீயொரு நாழிகை நில்லாய். நறுமுகை அப்படின்னா, பல படங்களில் கவிதைகளில் புலவர்கள் பழங்கால இலக்கியங்களில் பார்த்திங்கன்னா, மலர்ந்த மலருக்கு பௌர்ணமி நிலவுக்கு பெண்களுடைய முகத்தை ஒப்பிடுவாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு. நறுமுகை அப்படிங்கிறது மலரப்போகிற மலர், மொட்டாவும் இல்லாமல் மலரவும் இல்லாமல் இன்றைக்கி சாயங்காலமோ இல்லை காத்தாலையோ மலர்ந்து விடும் அப்படிங்கிற நிலையில் இருக்கிற அந்த மலருக்கு பேர் நறுமுகை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மலர்ந்த மலரை விட அழகாக இருக்கும். அது போன்ற மலரை துடிக்கின்ற மலர் போல அழகாக இருக்கும் பெண்ணே அப்படின்னு காதலன் காதலியை கூப்பிடுறாரு. நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய். இப்போ உள்ள தலைமுறைகிட்ட நாளிகைனா என்ன அப்படின்னா தெரிலங்கிறாங்க. ஒரு சில பேர் நாளிகைனா ஒரு நிமிஷம்தான்ப்பா ஒரு நாளிகை அப்படின்றாங்க, அது தவறு. நாளிகை அப்படின்னா 24 நிமிடம் ஒரு நாளிகை, அதோடைய விளக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஒரு நாளிகை என்பது 24 நிமிடம், 2.5 நாளிகை என்றால் ஒரு மணி நேரம். தலைவன் அந்த தலைவியை பார்த்து, தனது காதலியை பார்த்து, நறுமுகையே மலர துடிக்கும் முட்டை போல அழகான பெண்ணே, ஒரு 24 நிமிடம் நெல் உன்னிடம் சற்று பேச வேண்டும். இப்படி புரிகிற மாதிரி தமிழில் சொன்னோம்னா என்னமோ மாதிரி இருக்கும். அதையே அவங்க சங்க இலக்கியத்தில் எவ்வளோ அழகான வரிகள் கொண்டு பாடியிருக்காங்கன்னு பாருங்கள். நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நெல்லாய். அடுத்த வரி, செங்கனி ஊரிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். தேனில் ஊற வைக்கப்பட்ட பழம், பலாச்சுளையாக இருக்கலாம், ஆரஞ்சு, ஏதோ ஒரு கனி, தேனில் ஊற வைக்கப்பட்ட கனி, அதை நம்ம எடுத்து சாப்பிடும் பொழுது அவ்வளவு இனிப்பாக இருக்கும். பழமே இனிப்பான சுவையை கொண்டது. தேனில் ஊற வைக்கப்பட்ட கனியை சாப்பிடும் பொழுது மேலும் தித்திப்பாகவும் அந்த சுவை வந்து நமக்கு பல்வேறு உணர்ச்சிகளை தரக்கூடியதாகவும் இருக்கும். அப்படி தேனில் ஊற வைக்கப்பட்ட கனி போல இருக்கிறது உன் இதழ்கள். அந்த அழகான இதழை திறந்து உன் மொழியால் என்கிட்ட பேசு. நீ அப்படி பேசும்பொழுது அந்த கனியை சுவைச்ச இன்பமும் உணர்ச்சியும் எனக்கு கிடைக்கும், காதலன் காதலியே கேட்குறார். அடுத்தது, இதுக்கு முன்னாடி நாம் சந்திச்சிருக்கோம், அந்த நிகழ்வு எப்போ அப்படிங்கிறத அந்த பெண்ணுக்கு இவர் ஞாபகப்படுத்துகிறார். அற்றை திங்கள் அந்நிலவில் நெற்றி தரள நீர்வடிய குற்ற பொய்கை ஆடியவள் நீயா. இந்த வரி புறநானூரில் ஒரு பகுதியில் வர்றது, ஒரு பாடலுடைய பிரதிபிம்பமாக மாற்றி எழுதியிருப்பார் கவிஞர். அந்த புறநானூற்று பாடலோட விளக்கத்தை நான் தனியாக பதிவு பண்ணியிருக்கேன். அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில், அன்று ஒரு நாள் பௌர்ணமி இரவு, ஒரு தோட்டத்தில் குளத்தருகில் பௌர்ணமி நிலவை ரசிச்சுக்கிட்டு நான் நின்றுட்டு இருந்தேன். அந்த குளத்தில் பௌர்ணமி நிலவோட பிரதிபிம்பம் பட்டுருக்கு. சுற்றிலும் மலர் செடிகள், சிலு சிலுவென்ற காற்று, மலரின் வாசனை. அந்த ரம்மியமான நேரத்தில் நான் நின்றுட்டு இருக்கும் பொழுது அந்த குளத்தில் பௌர்ணமி நிலவை பார்க்குறேன். அந்த பௌர்ணமி நிலா மேலே எழுந்து வருவது போல உள்ளிருந்து ஒரு உருவம் வருது. அதோட நெற்றி முகமெல்லாம் முத்து சிதறினது போல நீர்த்துளிகள் அப்படி சிதறி ஓடுது.
அந்த குளத்துக்குள்ளிருந்து வந்த பௌர்ணமி நிலாவே எழுந்து வந்த மாதிரி முத்து சிதறியது போல நீர்த்துளிகள் சிதறி எழுது வந்த பெண் நீதானே அப்படின்னு சொல்லி விளக்குறார். எவ்வளோ ஒரு அழகான காட்சி அமைப்பு பாருங்கள். இது நான் சொல்லும் போது கேட்க கூட உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் அதை கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு அழகான பூந்தோட்டம், பௌர்ணமி இரவு, அந்த பௌர்ணமி இரவு வெளிச்சத்தில் மலர் தோட்டத்தோட வாசனை, சில்லென்ற காற்று, அப்போ குளத்தில் பௌர்ணமி நிலாவோட பிரதிபிம்பத்துக்கு அடியிலேருந்து ஒரு பெண் வரா நிலாவே எந்திரிச்சு வருவது போல் ஒரு நமக்கு ஒரு தோற்றத்தை கொடுக்கும் பொழுது அந்த அழகான காட்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அன்னைக்கு நான் பார்த்த அந்த நிலையில் பார்த்த அந்த பெண் தானே நீ அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு இவர் அவரை சந்தித்த நொடிய அந்த இன்பமான பொழுதை ஞாபகப்படுத்துகிறார். அந்த பெண் அவருக்கு திருப்பி மறுமொழி சொல்கிறாங்க. திருமகனே திருமகனே, நீ ஒரு நாழிகை பாராய். திருப்பி அந்த பொண்ணு, நீங்களும் என்ன ஒரு நாழிகை பாருங்க. திருமகனே அப்படிங்கிற வார்த்தை சாதாரணமாக ஆண்மகன் அழகானவன் அப்படின்னு நம்ம ஒரு இதில் முடிச்சிட முடியாதுங்க. திருமகன் அப்படிங்கிறது ஒரு சிறந்த வலிமையுள்ள நல்ல நற்பண்புகளை உடைய அழகான தோற்றத்தை உடைய சிறப்பான மயக்கும் கண்களை உடைய இப்படி அனைத்து சிறப்புகளையும் கொண்ட ஒரு ஆண்மகனுக்கு திருமகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அழகான கண்களை உடைய பெண்களுக்கு மைத்ரேயி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மைத்ரேயினா கண்ணுக்கு மையிடாமலேயே அவங்க கண்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குமா. அந்த மாதிரி இத்தனை நற்பண்புகளையும் வீரத்தையும் கொண்ட ஒருவனை திருமகன் அப்படின்னு விளிப்பாங்க. இந்த பொண் தனது காதலனை எவ்வளோ உயர்வான நிலையில் கூப்பிட்றாங்க பாருங்கள். திருமகனே, இவ்வளவு நற்பண்புகளும் வீரமும் அழகும் உறுதியும் கொண்டவனே, நீங்கள் ஒரு நாளையே நில்லுங்க, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லி மறுமொழி சொல்கிறாங்க. வெண்ணிற புறவியில் வந்தவனே, வேள்விழி மொழிகள் கேளாய். புறவி அப்படின்னா குதிரை அப்படின்னு அர்த்தம். வெண்ணிற புறவி அப்படிங்கும் பொழுது வெள்ளை குதிரை மேலேறி வந்தவனே. அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா மோகன்லால் அவர்கள் அந்த பாடலில் வெள்ளை குதிரையில் தான் அப்படி வருவார். வெள்ளை குதிரை ஏறி வரும் திருமகனே, ஒரு நாளிகையில் வேள்விழி மொழிகள் நான் சொல்வதை கேள். என்னுடைய கண்கள் வேல் போன்ற வளைந்த விழிகள். அம்மன் கையில் இருக்கிற சூலாயுத மாதிரி இல்லைங்க, நம்ம முருகன் கையில் இருக்கிற வேல் போன்ற அப்படி மடக்கி வச்ச மாதிரி, மீனை பார்த்த மாதிரி, வேலை மடக்கி வச்ச மாதிரி அழகான வளைவுகள் கொண்ட விழிகள் கொண்டவள் நான் சொல்கிறத கேள். அவரையும் பாராட்டுறாங்க. பெண்களுக்கு எப்போவுமே தன் அழகு மேலே ஒரு சின்ன கர்வம் உண்டு. தன்னை பாராட்டணும், தன்னை பாராட்டிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது சங்க காலத்துலேயும் இருந்திருக்கு. அதை தான் இந்த இடத்துல அந்த பெண் சொல்கிறா. தன்னுடைய காதலனையும் பாராட்டி தன்னுடைய அழகையும் எடுத்து சொல்கிறாங்க. என்னுடைய வேல் போன்ற விழிகள் கொண்டவள் நான் சொல்கிறத நீங்களும் கேளுங்க. பௌர்ணமி இரவில் ஜில்லென்ற காற்றுக்கு நடுவில், மலர் தோட்டத்துக்கு நடுவில், தாமரை பொய்கையில் குளிச்சுட்டு இருந்தப்ப நான் எழுந்தபோது எதிரில் நின்றுட்டு இருந்தீங்க, அவர் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி காதலியும் காதலனுடைய அந்த சந்திப்பை நினைவுபடுத்துகிறாங்க. அற்றி திங்கள் அந்நிலவில் கொற்ற பொய்கை ஆடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. அடுத்த வரி, மங்கை மான்விழி அம்புகள் என் மார்துளைத்ததென்ன அப்படின்னு காதலன் காதலியை பார்த்து சொல்கிறார். காதலியை பார்க்குற அந்த நொடியில் இவருக்கு எப்படி இருந்ததுன்னா, காதலுடைய விழிகள், காதலி தன்னுடைய விழிகளை வேல்விழி அப்படின்னு சொல்லி வர்ணிச்சுக்கிறா. அதையே திருப்பி சொல்லிடக்கூடாது. அதனால் காதலன் அதை விட ஒரு படி மேலே, இன்னும் உன்னை நான் அழகுப்படுத்துகிறேன், உன்னை பெருமைப்படுத்துகிறேங்கிற மாதிரி, உன்னுடைய விழிகள் மானுடைய மருண்ட விழிகள் போல் அழகாக இருக்கிறது. டிஸ்கவரி சேனலில் பார்த்தோம்னா நமக்கு ஏதோ மானோட விழி, மாட்டோட விழியை முட்டைக்கண்ணை பார்க்குற மாதிரி தான் தெரியும். ஆனால் ஒரு மான் வந்து கிட்ட இருந்த அழகாக ஒரு பார்வையில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதோட மருண்ட விழிகள் நிச்சயமாக ஒரு அழகாக அருமையாக இருக்கும். அது அப்படி கண்ணை உருட்டி பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாடலில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியில் ஒரு மானை நிற்க வச்சு அதோட விழியோட பார்வையிலிருந்து மதுபாலா அவங்கள தெரிகிற மாதிரி ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பார். அருமையான ஃப்ரேம் அது. உன்னுடைய மான் போன்ற விழிகளுடைய அந்த பார்வையுடைய தீட்சண்யம் என் மார்வையே துளைக்குது, எனக்கு அப்படி ஒரு உணர்ச்சியை கொடுக்குது அப்படி சொல்கிறார். அதுக்கு தலைவி அந்த காதலன் பாண்டிய நாட்டைச் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த பாடல் வந்த காலகட்டத்துலேயும் சரி இப்போவும் சரி சில நண்பர்கள்
இந்த காட்சி வந்து வந்தியத்தேவனும் குந்தவையும் பாடிக்கிற மாதிரி தான் இயக்குனர் அமைச்சிருக்காரு அப்படின்வாங்க. நான் இல்லைன்னு மறுத்தேன். அதுக்கான காரணம் என்னென்னா, வந்தியத்தேவன் வானர்குல வீரன், பாணர் அப்படிங்கிற நாட்டை சேர்ந்தவன், சோழர்களின் அரசாட்சிக்கு கீழே இருந்த ஒரு சிற்றரசை சேர்ந்தவன் தான். பொன்னியின் செல்வனில் இது வரும். அவர் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறத குறிப்பு நான் இதுவரைக்கும் இதுலேயும் வாசிக்கலை. அதை வச்சு சொல்கிறேன், இது வந்தியத்தேவன் குந்தவை அவங்களுடைய காதல் பரிமாற்றம் கிடையாது. ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, இருந்தாலும் எனக்கு தோன்றத சொல்கிறேன். காதலி திருப்பி அவங்கள சொல்கிறாங்க, பாண்டி நாடனை கண்டு என் மனம் பசலை கொண்டதென்ன, பாண்டிய நாட்டை சேர்ந்த உங்களை பார்த்து என் மனம் பசலை கொண்டது. பசலை அப்படிங்கிறது ஏதோ துணியில் பட்ட கரை இல்லை, ஒரு காதலிக்கு தோணுது இவன் நம்மளுடைய காதலனா கணவனாக வந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஒரு இயக்கம் எனக்கு வருது. பாண்டி நாடனை கண்டு என் மனம் பசலை கொண்டதென்ன. அதுக்கு காதலன் மறுமொழி சொல்கிறாரு, நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும். அன்னைக்கு பௌர்ணமி ராத்திரி அன்னைக்கு குளத்திலிருந்து பௌர்ணமி நிலவே எழுந்து வந்தது போல் அந்த பிம்பத்துக்கு கீழேருந்து நீ எந்து எழுந்து வந்த அந்த காட்சி எனக்கு இன்றைக்கும் என் கனவுல வந்து என்னைய கிளர்ச்சியூட்டிகிட்ருக்குது, உன்னைய பார்க்க சொல்லி என் மனசை தூண்டி விட்டுட்ருக்கு அப்படின்னு கவிதைநயத்தோடு சொல்கிறாரு. இழைத்தேன் துடித்தேன் பொறுக்கவில்லை, இடையினில் மேகலை இருக்கவில்லை. உங்களுடைய நினைவுனாலையும் அந்த காட்சியினாலையும் உங்களையே நினச்சி மனசால் துடிச்சிக்கிட்டு இருக்கேன், என்னால் பொறுக்க முடியல, உங்களை மீண்டும் சந்திக்கணும், உங்களோடு வாழணும்னு ஆசையாக இருக்குது. அந்த நினைவுகளினாலேயே என்னுடைய உடல் மெலிந்து இழைத்து விட்டேன். மேகலை அப்படிங்கிறது இடையில் அணியும் ஒரு ஆபரணம், இடுப்பு பகுதியில் அணிகிற ஆபரணம், ஒட்டியான மாதிரி, ஆனால் ஒட்டியான மாதிரி இருக்காது, முத்துக்கள்லாம் சேர்த்து கோர்க்கப்பட்ட ஒரு ஆபரணம். நான் இடையில் அணிஞ்சிருந்த என்னுடைய மேகலை நான் உங்களை நினச்சி ஏங்கி உடல் மெலிந்து துரும்பாகி இழைத்த போது அந்த மேகலை என் இடுப்பில் நிற்காமல் கீழே விழுந்துருச்சு, அந்தளவுக்கு நான் உங்களை நினச்சி ஏங்கிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாயும் யாயும் யாராகியரன்று தேர்ந்ததென்ன, யானும் நீயும் எவ்வளியறிதும் உறவு சேர்ந்ததென்ன. இந்த வரி குறுந்தொகை பாடலிருந்து கவிஞர் எடுத்து இதில் நமக்கு கொடுத்துருப்பாரு. யாயும் நியாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புலப் பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே. யாயும் அப்படிங்கிறது தாய், என்னுடைய தாய், காதலனுடைய தாய், அவங்களுக்கு யாய் அப்படின்ட்டு. நியாயும் அப்படின்னா உன்னுடைய தாய், காதலியாகிய உன்னுடைய தாய். என்னுடைய தாயும் உன்னுடைய தாயும் இதுவரை சந்தித்ததில்லை, என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் சந்தித்ததில்லை, இதற்கு முன்னார் அவர்கள் சந்தித்திருந்தாலும் அவர்களுக்குள் எந்த ஒரு உணர்வும் ஏற்பட்டதில்லை. நானும் நீயும் பௌர்ணமி இரவு அன்றுதான் சந்தித்தோ, ஆனால் இன்று வரை நீ என்னவள் என்ற உணர்வு எனக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்த வரி அதுக்கு காதலி இந்த தலைவி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே ஒரு தீண்டல் செய்தாய் உயிர்கொடி பூத்தது என்ன, அந்த பொய்கையிலிருந்து வெளியே எழுந்து வரதுக்காக கை கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ தலைவியோட கை தலைவன் கையில் படுது, அந்த காதலியோட கையை காதலன் பிடிச்சு கூப்பிட்றாரு. அந்த ஒரு தீண்டலில் காதலிக்கு நறுமுகை போல் இருந்த மலர தயாராக இருக்கிற முட்டு போல் இருந்த காதலி மலர்ந்து விட்டாள், உயிர்கொடி மலர்ந்து விட்டது. அந்த ஒரு தீண்டலில் மலர துடிக்கிற மொட்டாக இருந்தான் மலர துவங்கினேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உனக்கும் எனக்கும் இடையே இருக்கிற காதல் எப்படிப்பட்ட உறவு அப்படின்னா, அது பிரிக்க முடியாத உறவுங்கிறத விளக்கிறாரு. செம்புளம் சேர்ந்த நீர்த்துளி போல் அன்புடை நெஞ்சம் கலந்ததென்ன. செம்புளம் அப்படிங்கிறது செம்மன் பூமி அப்படி சொல்லலாம். ஏன் குறிப்பிட்டு செம்மன் பூமியை சொல்கிறாருனா கவிஞர், செம்மன் பூமியில் மழை பெஞ்சு அந்த நீர் வந்து இறங்கும் பொழுது ஒரு சில நிலத்தில் உள்ளே உறிஞ்சிக்கும், மேலே ரொம்ப சகதியாக இருக்காது, சீக்கிரம் காஞ்சிரும். செம்மன் பூமியில் நீர் விழும்போது உடனே சேரும் சகதியுமா அது கலந்துடும். அந்த செம்மன் பூமியையும் நீரையும் நம்ம பிரித்து எடுக்க முடியுமா, முடியாது. அதுபோல் செம்மன் பூமி போல் நான் இருக்கேன், மலை துளி போல் அழகாக நீ என்னுடைய மனசில் கலந்துட்ட, இனி உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாது. நம்முடைய இருவரின் அன்புடை நெஞ்சமும்
செம்புளத்தில் விழுந்த நீர் போல கலந்துள்ளது அப்படிங்கிறார். செம்மண் பூமியில் விழுந்த நீர் போல நீ என்னுடன் கலந்து விட்டாய். அதுக்காக சேறு சகதி ஆயிடுச்சு என் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க கூடாது. இந்த உவமை அப்படி, செம்மண் பூமியில் விழுந்த நீரை பிரிக்க முடியாது, என் மனசுக்குள் விழுந்த உன்னையும் உன் நினைவுகளையும் என்னிடமிருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு காதலன் காதலியை பார்த்து அன்போட காதலோட சொல்கிறாங்க. புறநானூறு குறுந்தொகை இந்த சங்க இலக்கியத்திலிருந்து சில பாடல்களை எடுத்து காதலனும் காதலனையும் சந்திச்சுக்கும் போது அவங்க சந்திச்சுக்கிட்ட நிகழ்வையும் அவங்களுக்குள்ளே இருக்கிற காதலையும் எடுத்து சொல்கிற மாதிரி இந்த பாடலை அமைச்சிருப்பாங்க. நான் சங்க இலக்கியம் வாசித்த வரைக்கும், இந்த பாடலை கேட்ட வரைக்கும், இந்த பாடலுள்ள தமிழ் சொற்களை என் சிஸ்டருக்கு எட்டினவரை விளக்கம் சொல்லியிருக்கேன். இதுக்கு வேற ஒரு விளக்கம் கூட இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கருத்து பதிவிடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே.